ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸினுடைய பேக் கட்டு எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது அதனுடைய ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஃப்ரண்ட் போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷன் தான் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா பேக்கில் ஸ்லீவில் வராத டவுட்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் எல்லாருக்குமே வருது. ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் அந்த அளவுகள் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து மற்ற எல்லா ஃபிட்டிங்குமே கரெக்டாக வரும். கப் ஷேப் லூஸாக இருந்தாலோ அல்லது டைட்டாக இருந்தாலோ உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஹோல் ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிட்டிங் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து ஷோல்டர் வந்து நமக்கு எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆம் ஹோல் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் செஸ்ட்டுக்கான லூஸு, அதாவது நம்மளுடைய பஸ்டினுடைய அளவு என்ன, அதுக்கு எவ்வளோ லூஸ் கொடுக்கணும், அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன, உயரம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங் வந்து நீட்டாக வந்துடும். அதாவது நம்ம ஒரு அளவு நம்ம எங்கே எடுக்கிறோமோ நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே அந்த ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங்கும் அதே இடத்துல தான் நமக்கு வரணும். இப்போ ஆம் ஹோல் அளவு நம்ம எடுக்கிறோம், அது எந்த இடத்துல எடுக்கிறோன்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஆம் ரவுண்ட் பண்ணி எடுக்கிறோம். ஆனால் நம்ம ப்ளவுஸ் போடும்போது ஒன்றா அந்த ஆம் தாண்டி உள்ளே வந்துடும் இல்லாட்டினா அந்த ஆம்க்கே வந்து செட் ஆகாமல் பாதியிலே நிற்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ளே தள்ளி வந்துருச்சுன்னா லூஸாக வச்சிட்டிங்கன்னு அர்த்தம், மேலேயே ஏறி வரலைன்னா ரொம்ப டைட்டாக வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம அளவு எங்கே எடுக்கிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஆம் ஹோல் ரவுண்டு சீட்டிங் ஆகணும். அதே மாதிரி கையினுடைய ரவுண்டு கரெக்டான லூஸ் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல உயரம் அளவு உயரம் முடிகிற இடத்துல அளவு எடுத்தோமோ அதே இடத்துல சீட்டிங் ஆகும். டைட்டாகிருச்சு அப்படின்னா நமக்கு முட்டையை தாண்டி கூட மேலே போகாது. லூஸாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூஸாக தான் நான் போட சொல்லுவேன். ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு ஆம் ஹோல் கரெக்டான இடத்துல சீட்டிங் ஆகாது, நம்ம இழுத்து இழுத்து விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா கையினுடைய ஷேப் வந்து ஒரே பென்சில் மாதிரி இருக்க போகிறதில்ல. ஒவ்வொரு இடத்துல மசில்ஸ் அதிகமாகவும் ஒரு இடத்துல மசில்ஸ் கம்மியாகவும் இருக்கும்போது அது கரெக்டான மசில்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல மெஷர் பண்ணிவிட்டு அந்த லூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். எண்டில் இருக்க அளவை வச்சுட்டு நீங்கள் உள்ளே இழுத்தீங்க அப்படின்னா அந்த மசில்ஸ் வர பகுதி வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஹூக் போடும்போது டைட்டாக இருக்குது அப்படின்னா என்ன காரணம்னா, நான் பேக் வந்து உள்ளே தள்ளி நீங்கள் கட் பண்ணுங்கள், ஆனால் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து 1/4 செஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாச்சஸ் போடுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அதை கவனிக்காமல் நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்க இதுலேயே நீங்கள் நாச் போட்டுட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ஹூக்கு ரெண்டாவது ஹூக்கு டைட்டாக இருக்கும். அப்படி டைட்டாக இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா ஆம் சைடு வந்து இழுத்து பிடிக்கும், ஒரு லைன் விழுந்த மாதிரி இருக்கும், அந்த இடத்துல துணி பிரியக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக லூஸ் வந்து இப்போ ஒரு 1.5 இன்ச் வருது அப்படின்னா அந்த 1.5 இன்ச் அதில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நாச்சஸ் போடுங்க. ஃப்ரண்ட்டில் போடுற கிராஸ் கட் வந்து ரொம்ப லூஸாகவும் போட வேண்டாம். லோ நெக்காக இருந்தால் பஸ்ட்டுக்கிட்ட வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கட் போடாட்டினா கூட கரெக்டாக இருக்கும். நீங்கள் நெக்கு வந்து மேலே நிற்கும் போது பிளெயினான பிளேஸில் நிற்கும் போது அந்த இடத்துல துணி வந்து லூஸ் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் கட் போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த சேஞ்சஸ் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப லென்த்தாக ப்ளவுஸ் வச்சிங்கன்னாலும் அந்த யோக் வரைக்கும் ஸ்ட்ரெயிட் பண்ணி தான் நீங்கள் அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணி தையல் போடணும். அப்போ தான் அந்த பாடியோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதே பாடியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக ஃப்ளாண்டிங்காகவே நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தி ஒரு ப்ளவுஸை தைக்கணும். ஒரு ஹூக் போட்டு இழுத்து போடுறோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் கிளாத் வந்து நமக்கு பத்தலன்னு அர்த்தம். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த நாச்சை தள்ளி போட்டு அந்த லூஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். ஆனால் அதுக்காக பேக் சைட்லேயும் நீங்கள் அதை பண்ணுனீங்க அப்படின்னா பேக் வந்து லூஸ் வந்துடும். அப்போ பேக்குக்கு வந்து தனியாக ஒரு இதுவும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு தனியாக இதுவும் தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் அதையும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. அதாவது நெக்கு வந்து கம்மியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. எப்போவுமே சொல்கிறோம் ஃப்ரண்ட்டில் ஒரு 6, பேக்கில் ஒரு 7, 8 அந்த வரைக்கும் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி தைச்சாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 9, 9.5, 10, 10.5 அப்படின்னு போகும்போது எல்லாமே பேக் தட்டை ஃபுல்லாக நம்ம குறைச்சாதான் நமக்கு வந்து அந்த இது வந்து கரெக்டாக வரும். பேக் தட்டை குறைச்சிட்டு பேக்கை வச்சுட்டு நம்ம கட்டிங் போடும்போது ஃப்ரண்ட் பத்தாமல் போயிடும். அதனால் ஃப்ரண்ட்டில் என்ன அளவு நமக்கு தேவையோ அதை வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து கட்டிங் போட்டுக்கணும். பேக்கில் வந்து ரொம்ப டீப்பாக நீங்கள் வைக்கும்போது பேக்குக்கு ஈஸ் அலவன்ஸ் கூட தேவைப்படாமல் போகும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இப்படி கிராஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணும்போது அந்த செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக வரும். அப்போ ஏற்கனவே நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்க ஈஸ் அலவன்ஸ் நம்ம பார்க்கும்போது அதில் இல்லாமல் கூட போகலாம். அதனால் பேக்கு வந்து
லோ நெக் வைக்கும்போது அது தனி ப்ரொசீஜர். அதையும் இதையும் நீங்கள் இதே அளவில் அதை வச்சு லோ நெக் கட் பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக செட் ஆகாது. ஷோல்டர் வந்து தனியாக கழுந்து கீழே வர மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கவனிச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கட்டிங் தான். இப்போ எப்படி நம்ம கிராஸ் கட்டிங் ஒரு மாதிரி போடுறோம், ஸ்ட்ரெயிட் கட்டிங் ஒரு மாதிரி போடுறோம், அதே மாதிரி பிரின்சஸ் கட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டிங்கும் போடும்போது இந்த டீப் நெக் அப்படிங்கிறதும் தனி தான். நிறைய பேருக்கு இப்போ டீப் நெக்கில் தான் டவுட்ஸ். அதனால் அதுக்கான ஒரு தனி வீடியோ, அது கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி, ஏன்னா இதுவும் அதுவும் கன்ஃபியூஸ் பண்ணாத அளவுக்கு அதை கொஞ்சம் தெளிவாக போடணும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நான் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து 40 இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் பார்த்தீங்கன்னா 46 இன்ச் வருது, ஷோல்டர் வந்து 16, லென்த்து பார்த்தீங்கன்னா 16, ஸ்லீவ் லென்த்து 10, ஸ்லீவ் ரவுண்டு 13, ஆம் ஹோல் 18, ஃப்ரண்ட் நெக் 7, பேக் நெக் 8. அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ 40 இன்ச் அப்படிங்கும்போது டைரெக்டாக நம்ம ஒருத்தருடைய பாடியில் நம்ம எடுக்கிறோம். அப்போ 4 இன்ச் நம்ம சேர்த்திக்கிறோம். அப்போ 44, 11 இன்ச் அப்படிங்கிறது அவங்களுடைய 1/4 செஸ்ட், அதாவது 1/4 மார்பு சுற்றளவு. அதுக்கப்புறம் 46 அப்படிங்கிறது மிடில் செஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களுக்கு 40 இன்ச் வந்து நம்ம அண்டர் ஆர்மில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டை சுற்றி நம்ம பஸ்டில் சென்டர் வச்சு மெஷர் பண்ணும்போது 46 இன்ச் வருது. அப்போது 4 பிரிக்கும்போது 11.5 வருது, 11.5 பிரிக்கும்போது 5.75. இந்த 11.5 அப்படிங்கிறது அவங்களுக்காக நம்ம வைக்கிற மிட் பாயிண்ட், அதாவது செஸ்டினுடைய உயரம். அது இது 5.75 அப்படிங்கிறது இந்த ரெண்டு செஸ்ட்டுக்கும் உள்ள கேப்பு. அதுக்கப்புறம் 16+1 அப்படிங்கிறது 16 வந்து நமக்கு பிளவுஸினுடைய உயரம் வரணும். 1 இன்ச் அப்படிங்கிறது ஷோல்டருக்கும் கீழே மடித்து தைக்கிறதுக்குமா வச்சுருக்கோம். கையினுடைய நீளம் 10 இன்ச்சு, அதே மாதிரி 1 இன்ச் வந்து ஷோல்டர்கிட்ட ஸ்டிச் பண்ணுறதுக்கும் கீழே அடித்து திருப்புறதுக்கும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு 13ங்கிறத நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஆம்கோல் 18, அதையும் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட் நெக்கு 7, பேக் நெக்கு 8, இது கூட 1.5 இன்ச் மட்டும் நம்ம சேர்த்திக்குவோம். மற்றபடி ஈஸ் அலவன்ஸு நம்ம இதில் சேர்த்தியாச்சு. சீம் அலவன்ஸ் மட்டும் நம்ம எல்லாத்துக்குமே 1.5 இன்ச் நம்ம ஆட் பண்ணும். எங்கெங்கே ஆட் பண்ண போகிறோன்னா செஸ்ட் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு, ஆம்போல் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு, இந்த 4 வந்து நம்ம சைடில் வந்து 1.5 இன்ச் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ தான் அந்த 4 ஒரே நேர்கோட்டில் வரும்போது உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு எந்தெந்த பாயிண்டில் தைச்சா அந்த ஃபினிஷிங் வந்து ப்ளவுஸ் நீட்டாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறதே நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்போ ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கீழே இருக்க நாச்சஸை வந்து கரெக்டாக அதே அளவுக்கு நம்ம மடித்து தைக்கும்போது அதிலிருந்து தான் உங்கள் ஃபினிஷிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதை மடித்து தைக்கும்போது அந்த கோடு வந்து நேராக வரணும். அதுக்கப்புறம் அதை ரெண்டாக மடித்து அந்த 1.5 இன்ச் சீம் அலவன்ஸை விட்டுட்டு மறுபடியும் அதை 4 மடித்து அந்த பாயிண்ட் பண்ணி டாட் வந்து ரெண்டும் ஒரே அளவில் நீடில் மார்க் போட்டு நீங்கள் டக் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் பேக் போர்ஷனில் ஒரு ஃபினிஷிங் தான். அதாவது எங்கெங்கே ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சு போடும்போதும் அந்த ஃபினிஷிங்கை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஒரு அடித்து தைக்கும்போது பாதியில் தையல் பிரிஞ்சிருச்சா அதை ஃபுல் தையலை எடுத்துருங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக தையல் போடுங்க. அதை வந்து பாதியிலே நிறுத்திட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அதுவே வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். டக் பிடிக்கிறீங்களா, அந்த டக்கில் என்ன ஃபினிஷிங் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது ரெண்டு பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். அது வந்து அப்படியே டாட் வந்து கரெக்டாக இப்படி ஷார்ப்பாக வர மாதிரி நீங்கள் பிடிக்கணும். இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல கொண்டு போய் இப்படி வளைச்சிடக்கூடாது, வளைச்சிட்டா இந்த இடம் தூக்கிட்டு இருக்கும், அதுவும் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். இந்த எஜ்ஜுமே பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் ப்ளவுஸில் போடுற ஒவ்வொரு தையல்லையுமே நீங்கள் ஃபினிஷிங் பார்க்கணும். கை தைக்கும் போது 1.5 இன்ச் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதே 1.5 இன்ச்சை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றாதீங்க. நிறைய பேர் பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டுக்கிட்ட ஸ்லீவ் கொண்டு வரும்போது தையல் வந்து என்ன ஆகுதுன்னா பெண்ட் ஆயிடுது. ஒரு நாள் பெண்ட் ஆகி போயிடுது, இல்லாட்டினா ஒரு 1.5 இன்ச்சாக வர தையல் 1/4 இன்ச்சாக குறைஞ்சிருது. அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல உங்களுக்கு சின்னதாக ஒரு வளைவு வரும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம துணியை வந்து நம்ம மூவ் பண்ணுற விதமே வந்து ஃபினிஷிங்காக தான் இருக்கணும். அதாவது இழுத்து பிடிச்செல்லாம் தைக்கவே கூடாது. எந்த ஒரு ப்ளவுஸுமே இழுத்து பிடிச்சே தைக்கக்கூடாது. அது நார்மல் ப்ளவுஸ் எல்லாம் இழுத்து பிடிச்சி தைச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே தனித்தனியாக தான் நிற்கும். ஆம்ஹோல் பாடியோட ஆம்ஹோலும் சரி ஸ்லீவ்னோட ஆம்ஹோலும் சரி ரெண்டுமே செட் ஆகவே ஆகாது. அதனால் துணியை பொறுத்த வரைக்கும் லூஸ் கொடுத்து நம்ம தைக்கிறோம் அப்படின்னா தான் நம்ம கட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் வந்து நீங்கள் லைனிங் வந்து ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணும்போது தையல் வந்து
இழுத்து பிடிச்சி டைட்டாக இருந்தால் வேணால் அதை உடச்சி விடலாம். அதுக்காக துணியை பிடிச்சி இழுத்துடக்கூடாது. அந்த தையல் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே லூஸ் கொடுத்து நம்ம தைச்சிட்டே வந்தோம் அப்படின்னா ரெண்டையும் ஒன்றா வச்சு தைக்கிறத விட கீழ் துணியை ஒரு மாதிரியும் மேல் துணி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து அரை இன்ச்சுக்கு அழகாக நீட்டாக வரும். அதே மாதிரி டாட் பிடிக்கிறதும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறது, யோக் அட்டாச் பண்ணும்போது அந்த ஹாஃப் இன்ச்சில் தைக்கிறது, நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு முடிஞ்சால் ஒவ்வொரு இதையுமே அயன் பண்ணி தைக்கணும். இந்த மாதிரியெல்லாம் தைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வரும். நிறைய பேருக்கு எப்படி ஃபினிஷிங் கொடுக்கணும்னு தெரியல அப்படின்னு நான் இதுக்காகவே நான் ஒரு பிளவுஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். எப்படியெல்லாம் நம்ம தைச்சா கரெக்டாக வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு பேக் தட் வந்து நம்ம எப்படி, நான் இப்போ இடையிலடையில நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் கமெண்டில் கேட்டிருக்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கான பதில் தான். அதனால் எப்பவுமே வீடியோஸை பொறுத்த வரைக்கும், லேர்னிங் வீடியோஸை பொறுத்த வரைக்கும், அதாவது கற்றுக்குறோம் அப்படிங்கிற வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தைக்கும்போது அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களால் ஒரு சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியல, ரியலைஸ் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க. அப்போ அது உங்களுக்கு பதில் கிடைக்கும் போது நீங்கள் அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்பவே அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் சின்ன சின்ன நுணுக்கங்களையும் தெளிவாக பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள். ஒரு சிலர் வந்து நான் சொன்ன அந்த பதில் சொன்ன அதே வீடியோலேயே அடுத்து கீழே வந்து கமெண்ட்ஸில் அதே அதுக்கான கேள்வியே நீங்கள் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் அப்படி கேட்டிருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வீடியோஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கல அப்படிங்கிறது தான். அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தெளிவாக கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு ஊசியில் ஒரு மார்க் போடுறோம் அப்படிங்கிறது கூட நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டிச்சஸ் வந்து எந்த அளவுக்கு போடுறோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும், நம்ம ஒரு வேலை மேலே நம்ம கண்ணுங்கருத்தமாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ப்ளவுஸ்லேருந்து நம்ம கொடுக்குற அந்த மாறுதல் தான். நம்ம நான் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் தைச்சேன், இதுக்கப்புறம் நாலாவது நாள் ஒரு ப்ளவுஸ் தைச்சேன், இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம், அப்போ இந்தந்த இதெல்லாம் நான் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், இப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், மிஷினில் இருந்து துணியிலிருந்து எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதாவது ஏதோ ஒரு இதில் வந்து நமக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். அதாவது நம்ம வந்து எல்லாமே வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியாது. நம்ம மைண்டில் வந்து ரொம்ப பதிஞ்சு போன ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கும். அது வந்து நம்ம செய்யும்போது நமக்கு மனசில் வந்து ஒரு திருப்தி வரும். அப்போ அந்த வேலையை நம்ம செய்யறது வந்து தெளிவாகவும் சில தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்களை நம்ம கேட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் வந்து வீடியோக்கு இடையில நான் கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியாமல் போயிடும். மறுபடியும் அதே ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்னுடைய சஜஷனாக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஏன்னா நான் திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டாலும் ஏன்னா ஒரே கஷ்டம், ஒரே வியூவர்ஸோ சப்ஸ்கிரைபரோ நம்மளை வந்து கேட்டுகிட்டே இருக்க போகிறதில்ல. ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொருத்தராக தான் கேட்க போகிறீங்க. யார் கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல போகிறது தான். இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது நான் விருப்பப்படுற ஒரு விஷயம். அதனால் அந்த தப்பு பண்ணாமல் கரெக்டாக வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம சின்னதாக ஒரு லைன் நான் போடுறது கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியாது. அப்போ மறுபடியும் இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம அந்த ஒரு கற்றுக்கிற ஒரு விஷயத்த நோட்ஸ் முதல் கொண்டு நான் கவனமாக நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தடவை பார்த்துட்டு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த வீடியோ பார்த்தோம், எங்கே பார்த்தோம் அப்படின்னு மறுபடியும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்போ நீங்கள் பார்க்கும்போதே ஒரு நோட்டில் அதுக்கான விஷயங்களை வந்து நோட் பண்ணிக்கணும், எழுதி வச்சுக்கணும், இல்லைன்னா கட்டிங் போட்டு பார்த்துக்கணும். அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பேக் அப்படின்னா இப்போ பிரின்சஸ் கட்டுக்கும் நார்மலாக போடுற ப்ளவுஸுக்கும் பேக்கில் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா லென்த்து மட்டும்தான். ஏன்னா பிரின்சஸ் கட்டில் வந்து நம்ம யோக் வைக்காமல் தைக்க போகிறோம். அப்போது இறக்கம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கை தூக்கும் போதோ இது பண்ணும்போதோ என்ன ஆகும்னா அந்த கப் ஷேப்புக்கிட்ட அந்த ஃபிட்டிங் இல்லாமல் நமக்கு வந்து லூஸாக தூக்குற மாதிரி இருக்கும். அப்போது கப் ஷேப்புக்கு கீழே அந்த பட்டியை விட இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம கீழே இறக்கம் கொடுத்தா தான் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கறது வந்து இறக்கம் மட்டும்தான் இதில் ஆல்டர் பண்ணுறோம். நார்மலான ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு 15 இருந்தால் கூட ஓகே தான், 14.5 இருந்தால் கூட ஓகே தான். இப்போ இது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இதில் வந்து நம்ம 16 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம்.
இங்கேருந்து இங்கே நம்ம வந்து எப்பவும் போல் செஸ்ட் ரவுண்ட் வந்து வெயிஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணுவோம். இப்போ இது எதுக்காக அப்படின்னா, இது ஃபோல்டிங்க்காக விடுற அரை இன்ச்சு. இப்போ இங்கே இருந்து உயரம் வந்து 16 ப்ளஸ் அரை இன்ச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ப்ளவுஸினுடைய உயரம். இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க, இங்கேருந்து இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ 40 இன்ச்சு வருது அப்படின்னா நான் வந்து இதுக்கு வந்து கால்குலேஷன் போட்டுக்கலாம், ஷோல்டர் எவ்வளோ வருதுன்னு. 40 வந்து நம்ம 8 பிரிக்கும் போது பிரித்து ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்தனா நமக்கு 6 இன்ச்சு வருது. அப்போது இங்கேருந்து இங்கே ஷோல்டர் அளவு 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கேருந்து இங்கே 6.5 இன்ச்சு வந்து உயரம் வந்து மார்க் பண்ணுறோம். இது எல்லாமே அதே மாதிரி தான், இதோட உயரம் மட்டும்தான் நமக்கு மாறுபடும். இப்போ இது வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த இப்போ இதில் வந்து ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு வருது. அப்போது கண்டிப்பாக இந்த 6.5க்குள்ளே நமக்கு 18 இன்ச்சு வந்து சீட் ஆகாது. அதனால் எப்படி பார்த்தாலும் இன்னொரு 1/4 இன்ச்சு இறக்கி தான் போடுற மாதிரி வரும். அப்போ இதிலிருந்து நம்ம ஆம்ஹோல் இதில் மெஷர் பண்ணி பார்க்கும்போது 9 இன்ச்சு நமக்கு இதில் வரணும். அப்போது அதில் வந்து நம்ம மெஷர் பண்ணி இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருங்க, இதிலிருந்து தான் நம்ம மெஷர் பண்ணணும். இங்கே நம்ம வர்ற பாயிண்ட்டும் இங்கேருந்து இங்கே நம்ம வைக்கிற செஸ்ட் ரவுண்டும், அதாவது இந்த 11 இன்ச்சும் நமக்கு ஒரே நேர்கோட்டில் வரணும். இப்போ 11 இன்ச்சு அப்படிங்கிறது மார்பு சுற்றளவு, 9 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆம்ஹோல்னுடைய ரவுண்டு. இந்த ரெண்டுமே வந்து இந்த ஒரு பாயிண்டில் வரணும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து சீம் அலவன்ஸ் விடுறோம். அதுக்கப்புறம் கீழே வந்து இடுப்பினுடைய சுற்றளவு, இந்த இடத்துல நமக்கு மிடில் செஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, இது பேக் போர்ஷன். அப்போது நமக்கு இடுப்பினுடைய சுற்றளவு வந்து, இதை நான் நோட் பண்ணல, 32 வச்சுக்கோங்க. அப்போ 32 வந்து நம்ம 4 பிரித்தோம்னா, அதாவது 1/4 வெயிஸ்ட்டு, இதில் இருந்து இங்கே 8 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். பக்கத்தில் 1 இன்ச்சு வந்து டாட்டுக்காக, 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ்க்காக. இந்த சீம் அலவன்ஸ் அதாவது இடுப்பினுடைய சுற்றளவு 32, அதை 4 பிரிக்கும் போது 8 இன்ச்சு, 1 இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து சீம் அலவன்ஸ். இந்த இடுப்பினுடைய பகுதி வந்து நம்ம லோ நெக்காக வைக்கும்போது இந்த 1 இன்ச்சு வந்து 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம டாட் பிடிக்க தேவையில்லை, ரொம்ப மைல்டாக பிடிச்சா போதும். அப்போ வந்து நம்ம அதை குறைக்கிற 3/4 இன்ச்சாக கூட குறைச்சிக்கலாம். இந்த சைடில் வந்து 1.5 இன்ச்சு தான் விடணுமா அப்படின்னா கிடையாது, நீங்கள் 1 இன்ச்சாகவும் விட்டுக்கலாம், 2 இன்ச்சாக கூட விட்டுக்கலாம். அது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அவுட்டரில் போகிறது தான், அது உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஆம்போல் எல்லாம் துணி நிறையா இங்கே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு உறுத்திட்டே இருக்கும், ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உள்ளே விடுற கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதாவது சுடிதாரு டாப் எல்லாம் நீங்கள் ரெடிமேடில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தான் விட்டுருப்பாங்க, ஏன்னா அதுதான் அந்த சைஸுக்கான சீம் அலவன்ஸ். அதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா அந்த இடம்லாம் உங்களுக்கு என்ன ஆகுனா ஷேப் இல்லாமல் சுருண்டு சுருண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் சீம் அலவன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் விடுறதில்லை. இப்போ இங்கே இருந்து நம்ம இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் என்ன ஒரு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா, 16 இன்ச்சு வரனால இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இப்படி உள்ளே தள்ளி நீங்கள் ஸ்டிச் போடணும். ஆனால் கட்டிங் போடும்போது அதை பண்ண முடியாது, ஸ்டிச் போடும்போது மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல பண்ணணும். அப்போ தான் வந்து என்னாகும்னா உங்களுக்கு அந்த இடுப்பு சைடில் வந்து நல்லா பதிஞ்ச மாதிரி வரும். நம்ம இப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு லூஸ் வரும். அப்போ இந்த ஒரு 2-3 இன்ச்சுக்கு மட்டும் அந்த யோக்கினோட உயரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இது கொண்டு வந்து இப்படி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா பேக்கில் வந்து ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு நம்ம வந்து கழுத்தினுடைய அகலம் இப்போ 40 இன்ச்சு அப்படின்னா ஒரு 3.25 அந்த மாதிரி தான் வரும். நம்மளுடைய விருப்பம் தான், நான் இதில் 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். பின் கழுத்து 8 + 6 = 8.5 இன்ச்சு. இப்போ இதை வந்து நம்ம பேக் நெக்குக்கு நம்ம மார்க் பண்ணலாம். வைடாக வேணும்னா கொஞ்சம் அவுட்டரில் கொண்டு வந்து இதில் வந்து நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். இங்கே 3னா இங்கே 3.5 வர மாதிரி வச்சு நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய பேக்கு, அதாவது ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸுக்கு பேக் போட்டிருக்கோம். இதில் ரொம்ப அதிகமாக டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது, உயரம் மட்டும்தான் மாறி இருக்கு. மற்றது எல்லாமே வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற ஒரு ப்ளவுஸு அதே மாதிரி ஷேப்பு தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆம்ஹோலுக்கும் செஸ்ட் ரவுண்டுக்கும் மெயினாக நீங்கள் ஒரு நாச் போடணும். அதே மாதிரி
இது சென்டர் அப்படிங்கறக்காக இங்க ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இந்த இடம் வந்து நம்ம அடிச்சு திருப்பணும் அப்படிங்கறக்காக இங்க ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேக் செட்டை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 இந்த 3 நாட்ச் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம இந்த நாட்ச்சில் தான் ஸ்டிச் போடுவோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு டாட் வரும், அதுவும் இந்த இடத்துல. அதுக்கு நீங்கள் நீடில் மார்க் எந்த உயரத்துக்கு வேணுமோ அதில் நீடில் மார்க் போட்டுக்கலாம். இந்த நாட்ச் வந்து நமக்கு இந்த செஸ்ட் ரவுண்டினுடைய அளவுக்காக நம்ம போடுறது. இப்படியே சின்ன சின்ன நுணுக்கங்கள் விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நான் அடுத்த வீடியோவில் இந்த பிரின்சஸ் கட்டுக்கான ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவு மட்டும்தான் உங்களுக்கு தேவை, அதை வச்சு லென்த் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும், ஏன்னா கப் ஷேப் பெருசாக இருக்கும்போது அது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறையா பேர் இருக்குது. ஏன்னா நம்ம ரெண்டு டைப்பாக பிரின்சஸ் கட் வந்து போடுவோம், ஸ்லிம்மா லீனா நார்மலான பாடி அப்படிங்கும்போது ஒன் சைடு மட்டும் கர்வ் பண்ணிக்கலாம். அதுவே ஃபிட்டிங் கப் ஷேப் ஃபிட்டிங் வேணும், பாடி வந்து செஸ்ட் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு சைடு கிளாத் விட்டு கட்டிங் போடுவோம். அப்போ அதுக்கான மெத்தட் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.